நாங்காலி நாங்காலி மொத்தமாக சேர்த்து இப்போ நாங்காலி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேண்ணா. பொய்லாம் சொல்லக்கூடாது. இல்லை உண்மையாகவே உண்டான காயமெங்கும் தன்னால் யாரு போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. பச்சரிசி சோறு தானே வடிச்ச, கோடாயிரம் மீன் குழம்பு தானே சமைச்ச, நிலா சோறு கொண்டு வந்த நான் உனக்கு ஊட்டி விடைய புருஷ நீ தானையா. மணிக்கே மகே ஹித்தே முதுவே நூறா எங்கும் யாவி அவிலேவி நிறைய நும்பே பாடி. இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது இது என்ன வேதம் இது என்ன பாடம். ரசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது கண்கள் ஏதோ தேட களவாட. அண்ட் மறக்காம வால் புடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேஸ் கோடேனா உங்கள் வாழை வெல்கம் பேக் டு தி சேனல் வாழும் மீடியா. இனி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு பெரிய செலிபிரிட்டி தான் பார்க்க போகிறோம். செலிபிரிட்டினா கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சாங் வந்து வைரலாக போயிட்டு இருந்திருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 23 ரிலீஸ் ஆன சாங்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் சாங்னா என்ன சாங் சொல்லுங்க? நான் காலி பிடிக்கும். பாடுறீங்களா? சும்மா ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடுங்க. சரி பாடட்டா? ம், பாடுங்க பாடுங்க. நேரம் எங்க போகுமோ நீயுடான பேசனா, பார்த்து தீந்து போகுமோ உன் பார்வை பேசனா, போன டீலும் ஸ்டோரி நூறு பூக்குதே, சாலையோர டிராஃபிக்கோ ராஜா சாங்க கேட்குதே, ஆள தூக்குதேயா பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. அவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், அவங்களே பாடுவாங்க கேளுங்க. நேரம் எங்க போகுமோ நீயும் நானும் பேசனா, பார்த்து தீந்து போகுமோ உன் பார்வை பேசனா, போன டீலையும் ஸ்டோரி நூறு போக்குதே, சாலையோர டிராஃபிக்கும் ராஜா சாங்க கேட்குதே, ஆள தூக்குதேயா பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. நாங்காலி நாங்காலி மொத்தமாக சேர்த்து இப்போ நாங்காலி. இந்த சாங் கேட்ட எல்லாருமே காலின்னு நினைக்கிறேன். பிளெஸ்ஸியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிளெஸ்ஸி. வாழும் மீடியாவிலேருந்து என் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷ்வாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் வந்து லைக் போட்டது வந்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ எதுக்காக இந்த இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ரீச் ஆகலை, நம்ம சேனலில் போட்டதை வந்து நிறைய பேர் எடுத்து போட்டு அது வைரலாகவே போயிடுச்சு. அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ப்ளஸ் இப்போ சொல்லுங்கள், என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேண்ணா. பொய்லாம் சொல்லக்கூடாது. இல்லை உண்மையாகவே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியல 8th ஸ்டாண்டர்ட் மாதிரிலாம். இல்லை யாரும் நம்ப மாட்டாங்க, பட் உண்மையாகவே நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். சரி, எந்த ஏஜ்லேருந்து வந்து பாடிட்டு இருக்கீங்க? நான் 6 இயர்ஸ்லேருந்து பாடிட்டுருக்கேன். நான் 6 இயர்ஸாக பாடுறீங்களா? 6 இயர்ஸ்லேருந்து பாடிட்டு 6 வயசுலேருந்து 6 வயசுலேருந்து பாடிட்டுருக்கீங்க. சூப்பர். இப்போ நீங்கள் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் 6 வயசுலேருந்தே வந்து பாடிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சிங்கர்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா? ஃபேவரட் சிங்கர்னா பிரதீப் குமார்னா. மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்டர் இளையராஜா. சூப்பர். உங்களோட ஃபேவரட் சாங்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேவரட் சாங் கண்மணி அன்போடு. கண்மணி அன்போடு? கண்மணி. பாடி காட்டுறீங்களா வாழ் மீடியாக்காக? வாழ் மீடியாக்காக இது கூட செய்ய மாட்டான். பாடலாமா? சரி. உண்டான காயம் எங்கும் தன்னால் யாரு போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் நின்னேனி தாங்கி கொள்ளும் தன்னேனி தாங்காதே சிந்தேனே, இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது,
இந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போத வந்தாயகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமே சிவனில் நீயும் பாதே அதுவும் உனக்கு புரியுமா. அபிராமி லாலியே லாலி லாலியே போதனா. சூப்பர் சூப்பர், செம்மையா பாடிட்டீங்க, செம்மையா பாடிட்டீங்க. தேங்க்யூ ப்ளஸ். இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ 6 வயசுலேருந்து பாடிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, எதனால வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எப்படி வந்தீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து சிங்கராக இருக்காங்கண்ணா, அப்பா வந்து கிட்டாரிஸ்டாக இருக்காரு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்து அம்மா கூட ப்ரோக்ராம் போய் போய் அவங்க பாடுறது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் கேட்டு 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 அப்படியே அவங்களாம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அவங்கள அவங்க பாடுறதை பார்த்து 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 அப்படியே நாங்கள் சும்மா ஃப்ளோவில் ஆரம்பித்தது, சும்மா போயிட்டுருக்கு. அம்மா அப்பானால அவங்க அவங்ககிட்ட இருந்து வந்தது தான். ஆமாம், வாய்ஸ் தான் நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்ல வாய்ஸ் தான். சரி, நீங்கள் மட்டும் தான் சிங்கராக, உங்கள் கூட பிறந்தவங்க சிங்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க? அக்கா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. அக்காவும் சிங்கர் தான், அக்கா சூப்பராக என்னோட சூப்பராக பாடுவா. அண்ணா ஆமாம், அப்பாவும் பாடுவார், அண்ணா இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். அவர் இப்போ ரேப் சாங், இப்போ வந்து 3 பாட்டு வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் அப்கமிங் இன்னும் வந்துட்டுருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் சாங் பண்ணலான்னு இருக்கேன் நான் பாட்டு? சூப்பர். குடியரசு பண்ணியாச்சா? புரியல, லிரிக்ஸ்லாம் பண்ணி? லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சும்மா பாடி காட்டுறீங்களா? சரி, ஓகே, பாடுங்க. நன்றி சொல்லவே ஒரு வார்த்தை இல்லையே, ஆசை அத்தானே அழகு மச்சானே, ஒரு ரோஜா பூவதா என் தலையில் வச்சதா, பக்கம் வந்து நீ கொஞ்சம் அணைச்சுக்க மாமா, பச்சரிசி சோறு தானே படிச்ச, கூட ஐரம் மீன் குழம்பு தானே சமைச்ச, பச்சரிசி சோறு தானே வடிச்ச, கூட ஐரம் மீன் குழம்பு தானே சமைச்ச, நிலா சோறு கொண்டு வந்த நான் உனக்கு ஊட்டி விடைய புருஷ நீ தானையா, நிலா சோறு கொண்டு வந்த நான் உனக்கு ஊட்டி விடைய உசுரை நீ தானையா. இது வந்து அம்மா எழுதின லிரிக்ஸ் தான். செம்மையா பண்ணிருக்காங்க. இந்த சாங் கேட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பைலா சாங், அது அப்படியே நாங்க ஸ்ரீலங்கா. உங்கள் வாய்ஸ் கூட லேட்டாக ஸ்ரீலங்கா அந்த ஸ்லாங் மாதிரி இருக்கு. ஆமாம், நான் ஸ்ரீலங்கன் தான். ஸ்ரீலங்காவா? ஆமாம். ஸ்ரீலங்கானா இப்போ இந்தியாவில் எப்படி? ஸ்ரீலங்கன் அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து அங்கே நடந்த ஒரு வாரால் வந்து அவங்க ஃபேமிலி கூட வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா ஸ்ரீலங்கா? ஆமாம், அம்மா ஸ்ரீலங்கா, அப்பா இந்தியன் தான். அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் ஆயாச்சு. லவ் மேரேஜ்? ஆமாம். அப்படி செட்டில் ஆகி தான் நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்க? ஆமாம், இப்போ இந்தியன் சிட்டிசன் இருக்குது. ஆமாம், அது வந்து இங்கே தானே கேம்ப் இருக்குது, அதனால் பாட்டி கூடலாம் பேசி பேசி அந்த மாதிரி. பட் நான் வந்து இந்தியன் ஸ்லாங்க தான் பேசுறேன். என் அக்கா தான் லைட்டா இருக்கா என்ன? ஆமா இருக்கு. தெரிஞ்சா ஸ்ரீலங்கன் சாங் ஏதாச்சும் பாடுறீங்களா? ஸ்ரீலங்கன் சாங் சிங்களம் தெரியுமா? சிங்களம் சாங் மணிக்கே மகேத்தே தெரியுமா? அது ஒரு இதுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டால. பாடுறீங்களா? அது பாடுமா? சும்மா பாடுங்க. மணிக்கே மகேஹித்தே முதுவேனூரா எங்கும் யாவி அவிலேவி ஒரு பிரேமக்கப்பெட்டலனா ருவனாரி மனஹாரி சுக்குமாலி நும்பத்தமா ஹித்தலாக மதாவத்தனா ஒரு பிரேமக்கப்பெட்டலனா ருவனாரி மனஹாரி சுக்குமாலி நும்பத்தமா மணிகே மஹே ஹித்தே. அவ்வளோதான். அவங்கள ஒரு ரெண்டு வார்த்தை கேப்போமா? சரி, கேக்கு. எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கேன். உங்கள் பேர்? சுகந்தா ராபின்சன். சுகந்தா ராபின்சன், சுதான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து பாடிட்டுருக்கீங்க? எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் 2003 பாட ஆரம்பித்தேன். நீங்கள் தான் ஸ்ரீலங்கா? இவங்க சொன்ன மாதிரி. ஓ, நான் ஸ்ரீலங்கா தான். இல்லை, அந்த ஸ்லாங் தெரியுது ஃபுல்லாகவே. சொல்லுங்க ஆண்டி, நீங்கள்? ஆனால் நான் கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு இந்தியன், இவங்க அப்பா வந்து இந்தியன். சரி, நீங்கள் உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ஃபேவரட் சிங்கர்னா யாரை சொல்லுவீங்க? எம்எஸ்வி மியூசிக் டைரக்டர் அவரை பிடிக்கும்.
ஃபேவரட் சிங்கர் அப்படி என்றால் பொம்பளை பிள்ளைகள ஜானகி அம்மா. சூப்பர் சூப்பர். ஆம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளைங்களை யார் பிடிக்கும்? ஆம்பளை பிள்ளை எஸ்பிபி ஐயா பிடிக்கும். எஸ்பிபி ஐயா. இப்போ இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாங்கில் உங்களுக்கு ஃபேவரட் சாங்னா என்ன சொல்லுவீங்க? ட்ரெண்டிங்கில் போயிட்டு இந்த 2023-24 இந்த ரேஞ்ச் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓல்டு சாங்லாம் பிடிக்கும், இப்போ இருக்க சாங்கில் பிடிக்கணும்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ உள்ள பாட்டா கேட்பீங்களா? இப்போ இருக்க சாங்லாம் கேட்க மாட்டேன். பாடுவாங்க, பாடுவேன், ஏதோ கடமைக்கு பாடுவேன். நான் பாடுங்க, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன பாட்டு பிடிக்க? பாடுறீ பாடுறீ. இப்போ உள்ள பாட்டு எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் வந்து பழைய பாட்டு இதில் நான் பாடிக்கிறேன். சாங் பண்ணாலும் ஓகே தான், பாடுங்க. மணி யோசை என்ன, இடி யோசை என்ன, எது வந்த போதும் நீ கேட்டதென்ன, நிழலாக வந்து அருள் செய்யும் தெய்வம், நிஜமாக வந்து என்னை காக்க கண்டேன். நீ எது நான் எது, ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம், இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ, இதுவரை நடித்தது இது என்ன வேதம், இது என்ன பாடம். சூப்பரா பாருங்க, சூப்பரா பாருங்க. இப்ப தெரியுது உங்களுக்கு ஏன் இந்த வாய்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் ட்ரை பண்றீங்களா? சிரித்த சிரி பொலி சிலம் பொலிதான், கழுத்தில் இருப்பது வண்ணம் பொறிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழவும் பார்வையில் ஓராயிரம் கவிதைனாய் எழுதுதே காற்றில் நானே. சூப்பர் 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 சூப்பர். செம்மையா பாடுறீங்க, செம்மையா பாடுறீங்க. என்னுடைய நன்றி, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இல்லை இப்போவே போனோம், எப்படி இன்னும் இருக்கு? நான் தாங்காத இல்லை. ஃபேமிலியாகவே வந்து இந்த எல்லாம் ஒரே ஃபீல்டில் இருக்கும்போது வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் கச்சேரியில் பாடுறதை பார்த்து பார்த்து இவளுக்கு அதில் ஒரு விருப்பம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இவளும் பாட ஆரம்பிச்சு சொன்னாங்க. எல்லாமே நானும் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க பாடும்போது நீங்கள் அங்கேருந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, அப்படி பாடு இப்படி பாடு அப்படி பாடுன்ட்டு சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி தான் அது ஏதாவது தவறு குறைகள் இருந்தால் நான் சொல்லுவேன், அது சரியாக பாடையில் மறுபடியும் நான் அதை கற்றுக்கிட்டு பாடு அப்படி சொல்லி கொடுப்பேன். இவளுக்கு விருப்பமே. இப்போ நாங்கள் பாடும்போது கேட்டு கேட்டு குழந்தையில தூக்கி கொண்டு போவேன், அப்போ கேட்டு கேட்டு அவளுக்கு பழக்கம் ஆகி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நானாவது கொஞ்சம் கர்நாட்டிக்கு போயிட்டு வந்தேன். இவள் சுத்தம் போகலை, ஆனால் விருப்பம் மியூசிக்கில். பெரியவளுக்கும் அது போல தான் விருப்பம். அவங்கள பாடுறாங்களா? அவங்களே கூட்டுவோமா? வேற லெவல் போலயே. சூப்பர். இப்போ நீங்கள் அம்மா பார்த்து பாடியிருப்பீங்க, அம்மா பாடின சாங்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்லாம் எது? ஓல்டு சாங் தான் அது. அதான் என்ன சாங் பிடிக்கும்? ராசாத்தி ஒன்று அந்த சாங். சூப்பர் சூப்பர். ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பாட்டு பாடிடுறீங்களா? ம், ஓகே சூப்பர், பாடுங்க. ஓகே பாடுங்க. பாடுவேன். கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு கானக்குள், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி, நீதான் அம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி, நீதானம்மா. தத்தி தவிழும் தங்கச்சி மிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தரணி தம்மர் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதான கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா கண்ணி.
ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை உன்ன தேடுது. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் ஃபேமிலியாகவே சேர்ந்து தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மேக்ஸிமம் போத்து சிஸ்டர்ஸ் போத்து போயிடுவாங்க. பெரிய பெரிய ஈவெண்ட்டு ரோட்டரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு அந்த மாதிரி பெரிய காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் போவோம். கல்யாண ப்ரோக்ராம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் அது போல் நாங்கள் வயசானவங்க போவோம். பிள்ளைங்க மோஸ்ட்லி ஃபேமிலியோடு சேர்ந்து போய் மேக்ஸிமம் சேர்ந்து தான் போவோம். தனியாக போவோம். ஓகே. உங்களோட ஆர்கெஸ்ட்ரா நேம்? மெர்லின் மெலோடிஸ். மெர்லின் மெலோடிஸ் அது மெர்லின் தான் அந்த நேம். மெர்லின்ன்றது வந்து நீங்க அனிஷா சொன்னீங்க. அனிஷா அனிஷா மெர்லின். ஆமா கூப்பிடுறது மினி. வீட்ல மினி என்று கூப்பிடுவோம். அனிஷா மெர்லின் ஃபுல் நேம். அனிஷா மெர்லின். உங்க பேர்லயே வந்து ஆர்டிஸ்ட் நேம் இருக்கு. நீங்க பெருமையா நினைக்கிறீங்க. சரி இப்போ நீங்க மட்டும் ஒரு தனியா ஒரு சாங் பாடுங்க. கண்களே விளையாட்டு பேச்சில வேஷ ஓசித்திர நிலே பார்க்க மின்னல் கொட்டிடுது. ஓலி பாஞ்சோ முகம் மனசோடு மோதுதே. நீ பேசோ பேச்சு ஐயாளிடுதே. என்னென்னவோ கிட்ட சொல்லவும் தோணுதடா. காதல் வந்து சட்டன சல்லட போடுதடா. நடனஞ்சல உன்னோட வாசம் என்ன ஏதேதோ பண்ணுதடி. தாங்காத சந்தோஷம் நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட களவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு அப்பொழுதும் ஒன்னா அப்படி நாரசிச்ச உயிர் கொள்ளது மரணப்பு கண்மணியேயோ. ஒரு ஆயிரம் வாழவில ஓ போவில் காட்டுதடி. அத சட்டன நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. சூப்பர் சூப்பர். செம்மையா பாடுங்க. தேங்க்யூ. இதுக்கப்புறம் கூட நிறைய சாங்லாம் பாடுவோம். கொலாபரேஷன் பண்ணி நம்ம ஐடியிலே வரும் இவங்களோட சாங்லாம் கேளுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களே சொல்லிவிடுங்கண்ணே. நம்ம இவ்வளோ நேரம் வந்து தேங்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் வால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் தான் டெய்லி நான் படிப்பேன். கமெண்ட்டில் நீங்கள் என்ன சாங் சொல்கிறீங்களோ அதை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பாட வைக்கலாம். பாடுவீங்களா? ஆ பாடலாம் பாடலாம். ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பாக பாடுவாங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியமே. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுங்க. நீங்களும் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே தேங்க்யூ. பை.